ஓம் சக்தி. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழ்வர சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமேவா முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியின் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தன்றோ. ஓம் நமச்சிவாயா. வில்வம், வில்வம்னா எல்லாருமே சிவன் சிவன் ஆலயத்துல வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா அதுல வில்வத்துல வந்து 16 வகை உண்டு, அது இல்லை. ஆனா சொல்ல போறது பஞ்ச வில்வம். அந்த பஞ்ச வில்வத்துல முதன்மை வகை இருந்து எதுன்னு கேட்டேனாக்கா வில்வம், விலா, நொச்சி, மாவிலங்கை. அடுத்தது என்னன்னு கேட்டேன்னா கிளுவை. இப்ப இந்த கிளுவை பத்திய மட்டும்தான் அந்த மருத்துவம் சொல்றான். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கு அதில் அமுத்துங்க. இந்த கிளுவை வந்து சிவாலயங்களில் வந்து தலைமரமாக இருக்குது. ஆனால் இந்த கிளுவை வந்து தலைமரமாக இருக்கான்னு ரொம்ப பேருக்கே தெரியாது. ஏன்னு கேட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தலைமரமாக இருக்கு. சில ஆலயங்களில் வந்து இருக்கு, ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சிபுரத்தில் நகரத்திலேயே சில ஆலயங்களில் வந்து 4 மரம் இருக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேட்டீங்கன்னா அங்க ஒரு சில ஆலயத்துல வந்து தரமரமா இது இருக்கு கிளுவை. இந்த மரம் எப்படி இருக்குனாக்கா பசுமையா இருக்கும், இலைகள்லாம் வந்து பசுமையா இருக்கும், கிளி பச்சை கலர்ல. அதனுடைய தண்டு வரம் எல்லாமே வந்து லேசா சிமெண்ட் கலர்ல இருக்கும். ஆனா முள்கள் இருக்கும், முள், அதாவது இந்த முள் மாதிரி நம்ம வெள்ளுவத்துல இருக்க மாதிரி முள் சின்ன சின்ன தான் இருக்கும். அந்த நம்ம அது எப்படி கூட தூது வலையில் இருக்குல்ல முள், அதே மாதிரி இருக்கும். இதுல வந்து தெற்கு பகுதியெல்லாம் வந்து வேலிகளுக்கு இதெல்லாம் நிறைய நடுவாங்க. ஆனால் இது கிளுவைன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, மருத்துவ பயன் என்னன்னு தெரியாது. வெட்டி வச்சா முளையும், இதை லைனாக அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த பகுதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இதனுடைய மருத்துவ பயன் வந்து அதிகமாக சொல்லலாம். கிட்டத்தட்ட 4448 வியாதிக்கு முக்கியமான வியாதிகள்லாம் எதை அதை குணப்படுத்தும்னா இந்த கிளுவை குணப்படுத்தும். இதை வந்து எல்லா சித்தர்களும் கையாண்டுக்கிறாங்க. ஆனால் இந்த கிளுவையை வந்து சித்த வைத்தியத்தில் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. எல்லாருக்கும் தெரியணும்னு தான் இந்த பதிவை போடுறேன். பாருங்க, மருத்துவ பயனை கேளுங்க. இந்த கிளுவையில மருத்துவ பயன் என்னன்னு கேட்டா நிறைய சொல்லலாம். 4448 வியாதிக்குன்ற 4448 வியாதின்னு மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, மிருகங்களுக்கு உண்டு, புறாக்களுக்கு உண்டு, பறவைகளுக்கு உண்டு, பாம்புகளுக்கு உண்டு, பூனைகளுக்கு உண்டு, நாய்களுக்கு உண்டு, அதாவது பைரவர் அவருக்கு உண்டு, சில புழு பூச்சி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 4448 மருத்துவம். இந்த கிளுவையில வந்து என்னன்னு கேட்டேன்னாக்கா எண்ணற்ற பயனை சொல்லலாம். என்னன்னா சொல்லலாம்னு கேட்டேன்னாக்கா பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை போக்கும், மாதவிடாய் கோளாறை சரி செய்யும், ஆண்களுக்கு விந்து உற்பத்தியும் கொடுக்கும், அதே நேரத்தில் கை கால் மூட்டு வலியும் குணப்படுத்தும், தலைவலியும் குணப்படுத்தும். கோமாவில் படுத்துட்டு இருப்பாங்க, அதாவது கோமா ஸ்டேஜ், இவர் கோமா, இது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 6 மாதம், அதையும் சரி செய்யும். நல்லா கவனிக்கணும், அதையும் சரி செய்யும். அதே நேரத்தில் ஒன்றும் கேட்டோன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டது வேலை செய்யும் நல்லா. நுரையீரல் இப்போ வைரஸ் அது இதுன்றாங்க, அந்த வைரஸை போக்கக்கூடிய தன்மை இந்த கிளுவைக்கு உண்டு. புரியுதா? இன்சுலின் சுரக்கும், பெண்களுக்கு மட்கப்பேறு உண்டாகும், எல்லாம் சொல்லலாம். இதில் நம்ம என்னென்ன வைத்தியம் சொல்கிறோம்னா இப்போ சொல்கிறேங்க இருங்க. அந்த மரத்தை வந்து லேசாக அப்படி கொத்தி விட்டேன்னா பிசின் வரும், அதாவது முருங்க பிசின், விலாமரத்து பிசின், ஆலம் பிசின், வேம்பு பிசின் வருது இல்லையா. இப்போ வந்து நாங்கள் சிறு வயதில் படிக்கும்போது இந்த மரத்தில் என்ன பண்ண லேசாக கொத்திட்டு அதை வர பிசின் வந்து பேப்பர்லாம் அப்படி தடவி பேப்பர் ஒட்டியிருக்கோம், அப்போத்து பேஸ்ட் அது. ஆனால் அது மருத்துவ பயணம் அப்போ தாத்தாலாம் சொல்லும் போது அதிலே கொத்தக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் கேட்கல. அப்புறம் ஆனால் இப்போ ரொம்ப வேதனை போடுறோம், மரத்தை வந்து துன்புறுத்திட்டோமேன்னு ரொம்ப மனவேதனை போடுறோம். ஆனால் அருமையான ஒரு மருத்துவம் வந்து இந்த கிளுவைக்கு உண்டு. இந்த பிசினை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கிளுவையோடைய பிசினை எடுத்து காய வச்சு அப்படியே லேசாக பொண்ணூருளாக வறுத்துட்டு, வெறும் கடாயில் வறுத்துட்டு அதை எடுத்து தூள் பண்ணிட்டு ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டால் ஆண்மை பலம் பெருக்கும். அதே பெண்களுக்கு அந்த ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா மாதவிடாய் கோளாறு சரி செய்யும், வெள்ளைப்படுதலை போக்கும். அதனுடைய கிருவையுடைய பட்டை, அந்த பட்டையை எடுத்து வஸ்திரகாயம் பண்ணி தூளை எடுத்து ஒரு சிட்டிக்கை எடுத்து போட்டோம்னா வயிற்று வலி சரியாகும். அதே மாதிரி நித்திரை எங்களுக்கு தூக்கவே வரலன்னு வாங்க, அதுக்கு என்ன பண்ண, கிருவையில் இலை 2 இலை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கஷாயம் பண்ணி ஒரு 50 ml அந்த கஷாயத்தை குடிச்சு வச்சுக்க, வேறு அந்த பணங்கள் கட்டு போட்டு நல்லா தூக்கம் வரும். இந்த காய், அதாவது கிருவையுடைய காய், பட்டாணி மாதிரி இருக்கும், தவளத்துன்னு பட்டாணி மாதிரி இருக்கும், பூக்கள் கிடைக்கும். ஆனால் பூக்கள் ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க, பார்க்கறதுக்கு வாய்ப்பு சிவபெருமான் தரலை. அந்த பட்டாணி மாதிரி இருக்க காயை என்ன பண்ணுவோம், லேசாக வறுத்துட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு அது டெய்லி இந்த பசும்பாலில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ஆண்மை பலம் இருக்கும்.
அதாவது சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்லாம் போக சிவப்பணு ஆண்மை பலம் பெருக்கி அவங்களுக்கு வந்து மட்டப்பேறு உருவாக்கக்கூடிய சக்தி இது உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டா குழந்தை பேரு அதுக்கும் இது சரி செய்யும். இப்படி எண்ணற்ற பயனை சொல்லலாம், வேற ஒரு பகுதி சொல்லலாம். ஆனா இதுல வந்து என்னன்னு கேட்டா ரொம்ப சித்தர்கள் வந்து இயற்கை வைத்தியத்திலையும் சரி சித்த வைத்தியத்திலையும் சரி இது ரொம்ப பேர் கையாள மாட்டாங்க. ஆனா அது கையாளுற ஜனங்களும் சில பேருக்கு உண்டு பண்றாங்க. நீங்க தயவு செய்து சிவாலயங்கள்ல வந்து இதை பாருங்க, மரம் இருக்குதான் பாருங்க. அப்படியே இல்லைன்னா எங்க இந்த கிருவை மரத்தை வாங்கி ஒவ்வொரு சிவாலயத்திலையும் தயவு செய்து இதை வச்சிங்கன்னா கோடானு கோடி புண்ணியம் உண்டு. ஏன்னு கேட்டேன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு மரங்கள்லாம் அழிஞ்சிட்டே போகுது. இதனால எல்லா பக்தர்களும் சரி மருத்துவம் சரி இதை பார்க்கறவங்க சரி தயவு செய்து இந்த கிலுவ மரம் வில்வ மரம் விழா மரம் மாவிலங்கை நொச்சி இதெல்லாம் எடுத்து போய் ஒவ்வொரு சிவாலயங்கள்ல தயவு செய்து வச்சு அதை பராமரிப்பு பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும். தெரிஞ்சவங்க சாப்பிடுங்க, தெரியாதவர்கள் அங்க நல்ல ஒரு சித்த வைத்தியர் இருப்பாங்க, பரம்பரை வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, இயற்கை வைத்தியர் இருப்பாங்க, அவங்கள அணுகி அவங்கவுங்க உடல் ரீதிக்கு என்னென்னவோ செக் பண்ணி முறையா சாப்பிடுங்க. தெரியாம நீங்க சாப்பிடாதீங்க, தெரிஞ்சு நல்ல ஒரு கைத்தேர்ந்த ஒரு சித்த வைத்தியரோ இயற்கை வைத்தியரோ பாரம்பரிய வைத்தியர் விட்டு அணுகி அதை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் இந்த மருத்துவமும் அழியாம காலங்காலமாக இருக்கும். ஏன்னா 2000-3000 ஆண்டுகளாக எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசு புதுசாக வைரஸ் வருது, நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் இறைவனாக வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.